அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பில் படிக்கும் எல்லா மாணவ மாணவியர்களும் நான் வேதியியல் வகுப்பிற்கு வரவேற்கின்றேன். வேதியியலில் நம்ம 3ஆம் பாடமான வினைத்திறன் வரிசையும் மின் வேதியியலும் படிச்சுட்ருக்கோம். இப்போ சென்ற வகுப்பில் என்ன படித்தோங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய அறிவியல் குறிப்பீடை எடுத்துக்கோங்க. கெமிஸ்ட்ரி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அதில் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தால் அது டீச்சர்கிட்ட கேட்டு அப்பப்போ அதை கிளியர் பண்ணிட்டு இந்த நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக எங்களோட நோட்புக்கில் எழுதிட்டு ஒரு வரிசையாக போகும்போது தான் நமக்கு அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது ஈஸியாக இருக்கும். ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணி அடுத்த கிளாஸ் பார்க்கும்போது அதனோட கண்டினியூட்டி இருக்காது. அதனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸுகளை எல்லாம் நல்லா தரவாயிட்டு நல்ல டவுட் இல்லாமல் எல்லாம் கிளியராக படிச்சுட்டு அடுத்தது வரும்போது தான் நமக்கு இந்த கெமிஸ்ட்ரி நல்லா புரியும். அப்போது இதுக்கு வேதி வினைகளை நம்ம மனப்பாடம் பண்ணணுங்கிறது கிடையாது. அதனுடைய சில நுணுக்கங்களை மாத்திரம் நம்ம நினைவில் வைத்தா போதும். எடுத்துக்காட்டாக இந்த பாடத்தில் நம்ம உலோகங்கள் எல்லாமே ஒரே மாதிரி வினை புரிவது இல்லை. உலோகங்கள் ஆனாலுமே அதனுடைய வேதி வினைகள் வந்து வேறுபடுதுன்னு படித்தோம். அப்போ இந்த உலோகங்கள் வேதி வினையில் வேறுபடுதுங்கும்போது அதுக்கு தேவையானது இங்கே என்ன? ஆமாம், இந்த வினைத்திறன் வரிசை. இந்த வினைத்திறன் வரிசையை நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். இந்த வினைத்திறன் வரிசை என்னென்னு ஒன்று சொல்லி பார்க்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், ஜிங்க், அயன், நிக்கல், டின், அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் லெட், ஹைட்ரஜன், காப்பர், மெர்குரி, சில்வர், கோல்டு. இதில் நமக்கு ஈஸியாக இந்த ஃபஸ்ட் லெட்டர்ஸை மாத்திரம் ஞாபகம் வச்சுட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கோட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கூட நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். எடுத்துக்காட்டால் நான் என்னோடய கிளாஸில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே நான் சொல்கிறது போசோ காமா, அதாவது இந்த ஃபஸ்ட் லெட்டர்ஸை மாத்திரம் எடுத்திங்கன்னா பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், போ சோ காமா, மெக்னீஷியம் வரைக்கும் முடிஞ்சது. அல்சி அயன், அடுத்தது இந்த நிக்கல் டின் லெட், நிக்கல் டின் லெட், ஹைகோ ஹைட்ரஜன் காப்பர், மெர்குரி மெர்சி கோ, மெர்குரி சில்வர் கோல்டு. இது நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிற ஒரு டிப்ஸ். அது மாதிரி பல டீச்சர்ஸும் இதை ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க. அப்போ அதை வந்துச்சு, அதாவது இது எதுக்குன்னா இந்த கோட் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸை ஞாபகம் வச்சிட்டோம்னா இந்த பாடத்தில் வேற படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான ஈஸியான சாப்டர். நம்ம படிக்காமே கூட எக்ஸாம்ஸ் எழுத முடிகிற அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான சாப்டர். இதுக்கு முன்னாடி பார்த்தா மோல் கருத்தாக்கமெல்லாம் சில பாடம் நமக்கு நல்லாவே, அதாவது அந்த பாடத்தை நல்லா தரவாக படிக்கணும், அப்போ அதில் ஃபார்முலாஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி பாடங்கள் நம்ம படிக்கும்போது இந்த மாதிரி சின்ன நுணுக்கங்களை தரவாக்கிட்டோம்னா, ஞாபகத்தில் வச்சிட்டோம்னாவே கெமிஸ்ட்ரி ரொம்ப சிம்பிளாயிரும். இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். இந்த வினைத்திறன் வரிசையை நம்ம எப்பவுமே தரவாக வைக்க போகிறோம். அப்படி வச்சு அந்த வினை உலோகங்களோட வினைத்திறன் வேறுபடுதுன்னு பார்த்தோம். உலோகங்கள் ஆக்சிஜனுடன் வினை புரும்போது உலோகம் ஆக்சைடு ஆகுதுன்னு பார்த்தோம். இந்த உலோகங்கள் பளவளப்பு தன்மை கூடியது எதுவும், அது எப்படி அந்த பளவளப்பு தன்மையை இழக்கிறது என்றதையும் பார்த்தோம். அடுத்ததான் இந்த உலோகங்கள் எல்லாம் நீர்த்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினை புரியும் போது நீர்த்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், அப்போ அங்கே இருக்கிறது குளோரின் என்ற உப்பு. அப்போ இந்த உலோகங்கள் உப்புடன் சேரும் போது உலோக உப்பாக மாறுகின்றது. மெக்னீசியம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் சேரும்போது மெக்னீசியம் குளோரைடு, சோடியம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் சேரும்போது சோடியம் குளோரைடு. அங்கே என்ன வாயு வெளிவருதுன்னு பார்த்தோம், ஹைட்ரஜன் என்ற வாயு வெளிவருவதை பார்த்தோம். ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, நீர்த்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், அதில் உள்ள ஹைட்ரஜன். அப்போ அந்த வேதி வினைகளை எல்லாம் உங்களை நோட்புக்கு, அயன் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினைபெறுவது எவ்வாறு, மெக்னீசியம் ஹைட்ரோக்ளோரிக்குடன் வினைபெறுவது எவ்வாறு, அலுமினியம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினைபெறு, அப்போ இதனால் வர வேதி வினைகள் என்ன, விளைவு பொருளாக கிடைத்தவை என்ன, இது எல்லாவற்றிலும் ஹைட்ரஜன் வாயு வெளிவருதை நம்ம பார்த்தோம். இந்த வேதி வினைகள் எல்லாம் நோட்புக்கில் எழுதியிருப்பீங்க, உங்களோட ஆசிரியர் எடுத்து கொடுத்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது சரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கூடும். இவ்வளவுதான் இருக்குது, இத்தனை தான் சிம்பிளாக ஈக்குவேஷன்ஸை வேதி வினைகளை நம்ம எழுதி படிக்கணும். இந்த வேதி வினைகளை நம்ம எப்போவுமே
மனப்பாடம் செய்யக்கூடாது. மனப்பாடம் செய்வதற்கு சில நுணுக்கங்கள் இருக்குது. அந்த சின்ன சின்ன டிப்ஸுகளை மாத்திரம் தான் நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். இந்த வேதி வினைகளையெல்லாம் மனப்பாடம் செய்தோம்னா நிறைய வேதி வினைகள் இந்த கெமிஸ்ட்ரி புக்கு ஃபுல்லும் படிக்கிறதுக்கு இருக்குது. அது ரொம்ப கஷ்டம். அப்போது இந்த நீர்த்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் எவ்வாறு வினை புரிகிறதுன்னு பார்த்தோம். அந்த நோட்புக்கில் எல்லாரும் எழுதி வச்சுருக்கீங்க. அடுத்தது இந்த வினைத்திறன் வரிசையும் இடப்பெயர்ச்சியும். இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சினா என்ன? இங்கே உலோக இடப்பெயர்ச்சி என்றால் என்ன? இடப்பெயர்ச்சினா என்ன? ஒரு இடத்துல வேற ஒரு ஆள் இருக்காங்க, நம்ம போய் அங்கே இருந்துட்டோம், அங்கே இடப்பெயர்ச்சி நடந்திருக்கு. இங்கேயும் அதே மாதிரி உலோக உப்புக்கள் கரைசலாக எடுக்கின்றோம், உலோக உப்புக்களை கரைசலாக எடுக்கின்றோம், அது கூட ஒரு உலோகத்தை சேர்த்துகின்றோம். அப்போ இந்த உலோகம், உலோகம் சேர்த்துவது எந்த மாதிரி உலோகம்னு பார்க்கணும். அது உலோக உப்பை விட வினைத்திறன் கூடியதா வினைத்திறன் குறைந்ததா, அது பார்த்துட்டோம்னா இடப்பெயர்ச்சி நடக்குமா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம். இடப்பெயர்ச்சி நடக்குமா இல்லையாங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். உலோக உப்பு, உலோக உப்பு இங்கே எடுத்துருக்கிறது காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட்டோட நிறம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட சோதனை சாலைகளில் டீச்சர் காமிச்சு கொடுப்பாங்க, காப்பர் சல்ஃபேட் ப்ளூன்னு சொல்லுவோம், ஒரு நீல கலர். இந்த காப்பர் சல்ஃபேட் கரைசல்ல நம்ம ஜிங்க் துண்டை போடும்போது இந்த ஜிங்கோட வினைத்திறன் இப்போ சொல்லி பாருங்க, பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், ஜிங்க். இந்த ஜிங்க் என்பது காப்பர் சல்ஃபேட், காப்பரை விட வினைத்திறன் கூடியதா குறைந்ததா? ஆமாம், ஜிங்க் என்பது காப்பரை விட வினைத்திறன் கூடியது. அப்போ இந்த ஜிங்க் என்பது காப்பர் சல்ஃபேட் என்ற உப்பு கரைசலில் இடப்பெயர்ச்சி நடத்தும். அப்போ ஜிங்க் சல்ஃபேட்டாக, காப்பர் சல்ஃபேட்டில் உள்ள காப்பர் Cu2+ அயனிகளாக வெளியே வருகின்றது. ஜிங்க் காப்பரோட இடத்துல போய் அமர்ந்து கொள்கின்றது. அப்போ காப்பர் சல்ஃபேட் இப்போ என்ன சல்ஃபேட்டாக மாற்றுகின்றது? ஜிங்க் சல்ஃபேட். அப்போ வெளியே வருவது என்ன அயனிகள்? காப்பர், காப்பர் என்ற அயனி வெளிவருகின்றது. அப்போ இதில் நம்ம பார்க்கும்போது இந்த வீடியோ பாருங்க. ஒரு கொதி குழாயில் எடுத்துள்ள காப்பர் சல்ஃபேட் கரைசலில் சிங்கு தண்டு மூழ்கச் செய்திருப்பதை பாருங்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு சிங்கு தண்டில் காப்பர் படிவதை பாருங்கள். இது எவ்வாறு நிகழ்கிறது என பார்க்கலாம். காப்பர் சல்ஃபேட் கரைசலில் நேர் மின்னேற்றமுடைய Cu2+ அயனியும் எதிர் மின்னேற்றமுடைய SO4 2- அயனியும் காணப்படுகிறது. சிங்கிற்கு காப்பரை விட வினைத்திறன் அதிகமாகும். ஒவ்வொரு சிங்கு அணுவும் 2 எலக்ட்ரானை விட்டு கொடுத்து நேர் மின்னேற்றமுடைய Zn2+ அயனியாக கரைசலை வந்தடைகிறது. இந்த Zn2+ அயனிகள் கரைசலில் உள்ள SO4 2- அயனியுடன் இணைந்து Zn SO4 உருவாகிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு கரைசலின் நிறம் மறைந்து போகிறது. உருவாகும் Zn SO4க்கு நிறமில்லை என்பதே இதற்கு காரணம். Cu2+ அயனி சிங்குத்தண்டை அடைந்து 2 எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு காப்பர் அணுவாக மாறுகிறது. இதன் விளைவாக சிங்கின் மீது காப்பர் படுகிறது. இந்த வீடியோ பார்த்தோம். காப்பர் சல்ஃபேட்டின் நீல நிறத்திற்கு காரணம் என்ன? அதில் உள்ள Cu2+ அயனிகள். இந்த ஜிங்க் தண்டை காப்பர் சல்ஃபேட்டில் கரைசலில் அமர்த்தி வைக்கும்போது அங்கே கரைசலில் உள்ள Cu2+ அயனிகள் Cu அணுக்களாக வெளிவரும் தண்டு ஜிங்க் தண்டில் ஒட்டி பிடிக்கின்றது. இங்கு நடைபெறும் வேதிவினை Zn+ CuSO4. Zn என்பது ஜிங்க், இங்கு ஜிங்க் துண்டாக எடுக்கப்படுகின்றது. CuSO4 என்றது கரைசலாக எடுக்கப்பட்டது. அப்போ Cu வெளியேறுகின்றது, அங்கு ஜிங்க் சல்ஃபேட் உருவாகின்றது. இங்கு இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட உலோகம் எது? இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட உலோகம் எது? அதாவது காப்பர் வெளிவடுகின்றது, காப்பரின் இடத்தில் ஜிங்க் சென்றடைகின்றது. ஜிங்க் காப்பர் இவற்றில் வினைத்திறன் அதிகமானது எது? இதுக்கு என்ன தேவை நமக்கு? வினைத்திறன் வரிசை தேவை. ஜிங்க் காப்பரை விட வினைத்திறன் கூடியது.
சியு இடப்பெயர்ச்சி செய்யப்பட்டதன் காரணத்தை வினைத்திறன் வரிசையிலிருந்து நாம் புரிந்து கொண்டோம். ஜிங்க் காப்பர் ஆகியவற்றின் இடத்தை அடிப்படையாக கொண்டு நமக்கு விளக்க முடியுமா? விளக்க முடியும். ஜிங்க் என்ற தனிமம் அல்லது ஜிங்க் என்ற உலோகம் காப்பரை விட வினைத்திறன் கூடியதனால் இங்கு இடப்பெயர்ச்சி நடந்தது. அப்போ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வேதி வினையை பாருங்க. ZN அதாவது ஜிங்க் துண்டு. ஜிங்க் துண்டு என்கும் போது அதனுடைய இணைத்திறன் ஜீரோ. இணைத்திறன் ஜீரோ. இந்த வந்து உலோகத்தன்மையில் இருக்கும்போது அதிவன் ஜீரோ. காப்பர் காப்பர் சல்ஃபேட்டாக உள்ள போது சியு டூ பிளஸ் அயனியாகவும் சல்ஃபேட் மைனஸ் டூ அயனியாகவும் இருக்கின்றது. இங்கு ஜிங்க் ZN SO4 ஆக மாறும்போது ZN டூ பிளஸ் என்றாகின்றது. காப்பர் சியு டூ பிளஸ் ஆக உள்ளது சியு ஜீரோ காப்பர் என்று வெளிவருகின்றது. அயனி அங்கு அந்த துண்டு அது சென்றடைகின்றது. அதனால் சியு ஆக மாறுகின்றது. அப்போ இங்கே இந்த ஆக்சிஜனேற்ற எண்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்ற எண்கள் பார்க்கும்போது ZN ஜீரோவிலிருந்து பிளஸ் டூ ஆக மாறிவிடுகின்றது. சியு பிளஸ் டூவிலிருந்து ஜீரோவாக மாறுகின்றது. அப்போ இந்த வேதிவினை அதாவது ஜிங்கிற்கு ஏற்பட்ட மாற்றம் ZN ஜீரோவிலிருந்து ZN டூ பிளஸ் ஆக எவ்வாறு மாறும்? ரெண்டு எலக்ட்ரான்களை விட்டு கொடுத்து ZN டூ பிளஸ் ஆக மாறுகின்றது. எலக்ட்ரான்களை விட்டு கொடுக்கும் போது பிளஸ் என்ற அதாவது நேர்மின் அயனியாக மாறுகின்றது. எலக்ட்ரான்களை விட்டு கொடுக்கும் போது நேர்மின் அயனியாகவும் எலக்ட்ரான்களை பெற்றுக்கொள்ளும் போது எதிர்மின் அயனியாகவும் மாறுவதை நாம் படித்து இருக்கிறோம். எலக்ட்ரான்களை விட்டு கொடுக்கும் போது நேர்மின் அயனி, எலக்ட்ரான்களை பெற்றுக்கொள்ளும் போது எதிர்மின் அயனி. அப்ப இங்க ஜிங்க் என்பது ரெண்டு எலக்ட்ரான்களை விட்டு கொடுத்து ZN2+ ஆக மாறி இருக்கின்றது. இதில் வேதிவினை ஆக்சிஜன் ஏற்றமா ஆக்சிஜன் ஒடுக்கமா? இங்க ஆக்சிஜன் ஏற்ற N என்பது ஜீரோவிலிருந்து பிளஸ் டூ ஆகின்றது. இப்போ ஆக்சிஜனேற்ற எண் கூடுகின்றது எலக்ட்ரான்களை விட்டு கொடுப்பதனால் இது ஆக்சிஜன் ஏற்றம். எலக்ட்ரான்களை விட்டு கொடுப்பதனால் இது ஆக்சிஜன் ஏற்றம். அடுத்ததாக சியு டூ பிளஸ். சியு டூ பிளஸ் என்னவா மாறியிருக்கீங்க? சியு ஜீரோவாக மாற்றப்படுகிறது. இங்கே ஆக்சிஜன் ஏற்ற எண்ணாகும்போது பிளஸ் டூ என்பது ஜீரோவாக மாற்றப்படுகின்றது. பிளஸ் டூ என்பது ஜீரோ ஆக மாற்றப்படுகின்றது. அப்போ ஆக்சிஜனேற்ற எண் பிளஸ் டூவிலிருந்து ஜீரோங்கும் போது ஆக்சிஜனேற்ற எண் குறைந்திருக்கின்றது. அப்போ இங்க எலக்ட்ரான்களை பெற்று கொண்டது. எலக்ட்ரான்களை பெற்றுக்கொள்ளும் போது அது என்ன அயனிகளாக மாறுகின்றது? எதிர்மின் அயனிகளாக மாற்றப்படுகிறது. இங்கு ஆக்சிஜன் ஏற்றமா ஆக்சிஜன் ஒடுக்கமா? ஆக்சிஜன் ஒடுக்கம். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இந்த வேதிவினை எந்த பெயரில் அழைக்கப்படுகின்றது? இங்கே ஆக்சிஜன் ஏற்றமும் பார்த்தோம், ஆக்சிஜன் ஒடுக்கமும் பார்த்தோம். இந்த ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் ஒடுக்கம் ரிடக்ஷன். ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் ஒன்னா இங்கே நடக்கிறங்காட்டி இதை ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னு சொல்றோம். ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அதாவது ஆக்சிஜன் ஒடுக்கமும் ஆக்சிஜன் ஏற்றமும் ஒருமிச்சு நடைபெறுவதால் ஒன்றாக நடைபெறுவதனால் ஒரே வேதிவினையில் இரண்டும் நடைபெறுவதனால் இதனை ரெடாக்ஸ் வேதிவினை என்று கூறுகின்றோம். அடுத்துதான் உங்களோட அறிவியல் குறிப்பேட்டில் இதை எழுதவும். சில்வர் நைட்ரேட் அதாவது AgNO3 கரைசலில் ஒரு காப்பர் தகடை வைத்தால், AgNO3 காப்பர் தகடை வைத்தால் காப்பரின் மீது ஏஜி படிந்திருப்பதை காணலாம். இதை வேதி வினையா நம்ம எழுதணும். AgNO3 பிளஸ் சியு என்ன கொடுக்கும்? ஏஜி என்பது காப்பரை விட வினை திறன் கூடியதா குறைந்ததா? இங்க அது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வைக்கணும். ஏஜி காப்பரை விட வினைத்திறன் கூடியதா குறைந்ததா? காப்பர் ஏஜியை விட கூடியதா? கூடியது இல்லையா. அப்ப இந்த காப்பர் ஏஜிவ அங்க போய் அதாவது சில்வர் வெள்ளி என்று சில்வர் வெள்ளிக்கு உள்ள குறியீடு ஏஜி, அதைவ அங்கிருந்து இடப்பெயர்ச்சி செய்யுமா? செய்யும் இல்லையா. ஹைட்ரஜன் காப்பர்
மெர்குரி சில்வர் கோல்டு, சில்வருக்கு அப்புறம் கோல்டு. அப்ப இந்த காப்பர் மேலதான் இருக்கு, சில்வருக்கு மேலே இருக்கு. அப்ப அது வினைத்திறன் கூடியது. காப்பரோட வினைத்திறன் சில்வரை விட கூடியது. அதனால அங்க இடப்பெயர்ச்சி செய்யும். இடப்பெயர்ச்சி செய்யும் போது இங்க காப்பரோட இணைத்திறன் கூடு ரெண்டுங்கிறதுனால CuNO3 twice இந்த வேதிவினைய நம்ம எழுதியிருக்கோம். AgNO3 + Cu ஒரு அம்புக்குறி, CuNO3 twice. CuNO3 twice எதனால எழுதுறோம்? அதாவது NO3 பிராக்கெட்ல போட்டு ரெண்டு எழுதுறது எதனால? காப்பரோட இணை திறன் ரெண்டு. இங்க வெளி வர்றது சில்வர், ஏஜி என்ற அயன். அப்போ இங்க Ag2+Ag ஆக மாறுகின்றது. அப்போ இங்க ஆக்சிஜனேற்ற எண் குறைகின்றது. காப்பர்ல Cu2+ என்ன, சியூல இருந்து Cu2+ ஆக மாற்றப்படுகின்றது. அப்போ அங்கு ஆக்சிஜன் ஏற்ற எண் கூடுகின்றது. அங்கு ஆக்சிஜன் ஏற்றம், இங்கு ஆக்சிஜன் ஒடுக்கம். அப்ப இதுல இந்த ஈக்குவேஷன், இந்த வேதி வினைய உங்களுடைய நோட்புக்ல எழுதி அதனுடைய இணைத்திறன்களுக்கு மேல அந்த டேஷ் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் அதனுடைய விளக்கம் எல்லாம் கொடுத்துட்டேன். அந்த இணைத்திறன்கள் மாத்திரம் அங்க கம்ப்ளீட் பண்ணவும், அங்க பூர்த்தி பண்ணவும். ஒரு வரையிட்டிருக்காங்க, வரைவு கொடுத்துருக்காங்க. அந்த வரையில அந்த இணைத்திறன்களை பூர்த்தி செய்யவும். அப்போ இங்க இதனால பூர்த்தி செய்யும்போது, நமக்கு இதை பூர்த்தி செய்யும்போது ஆக்சிஜன் ஏற்றம் எங்க நடக்குது, ஆக்சிஜன் ஒடுக்கம் எங்க நடக்குது. எலக்ட்ரான்களை விட்டு கொடுக்கும் போது ஆக்சிஜன் ஏற்றம், எலக்ட்ரான்களை பெற்றுக்கொள்ளும் போது ஆக்சிஜன் ஒடுக்கம். இதைவன் இந்த வேதிவினையை பார்த்து இதைவன் பூர்த்தி பண்ணுங்க. அதாவது இங்கு வினைத்திறன் குறைந்த உலோகங்களை அவற்றின் உப்பு கரைசல்களிலிருந்து வினைத்திறன் கூடிய உலோகங்கள் இடப்பெயர்ச்சி செய்கின்றன. அதனால் இதனை இடப்பெயர்ச்சி என்று அழைக்கின்றோம். இடப்பெயர்ச்சி வேதிவினைகள் என்று அழைக்கின்றோம். வினைத்திறன் கூடிய உலோகத்திற்கு ஆக்சிஜன் ஏற்றமும், வினைத்திறன் குறைந்த உலோகத்திற்கு ஆக்சிஜன் ஒடுக்கமும் நடைபெறுவதை நாம் இங்கு பார்க்கின்றோம். இடப்பெயர்ச்சி வேதிவினைகளை ரெடாக்ஸ் வினைகள் ஆகும். இடப்பெயர்ச்சி வேதிவினைகள் ரெடாக்ஸ், அதாவது ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும், ஆக்சிஜன் ஒடுக்கமும் ஆக்சிஜன் ஏற்றமும் ஒன்றோடு ஒன்று, அதாவது ஒரு வேதிவினையில் ஒருமித்து நடக்கின்றது. அதனால் இதனை ஒருங்கிணைந்து நடக்கின்றது. அதனால் இதனை ரிடாக்ஸ் வேதிவினை என்று அழைக்கின்றோம். இப்ப ரிடாக்ஸ் வேதிவினை எல்லோருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே வேதிவினையில அதை பகுதி வினைகளாக எடுக்கும் போது ஒரு பகுதி ஆக்சிஜன் ஏற்றமும், இனியொரு பகுதி ஆக்சிஜன் ஒடுக்கமும், இவ்வாறு இது ரெண்டும் ஒருங்கிணைந்து நடப்பதனால தான் இதை என்னன்னு சொல்றோம், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்றோம். அடுத்ததான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்க படத்தை பாருங்க. இந்த பீக்கர்ல முதலாவது இருக்கிற ரெண்டு பீக்கர்ல பாத்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் கரைசல்கள் எடுத்திருக்காங்க. ஒன்னு மெக்னீசியம் துண்டும், இனி ஒண்ணுல சில்வர் துண்டும் வச்சிருக்காங்க. இப்போ ரெண்டும் காப்பர் சல்ஃபேட் எடுத்திருக்க உலோகம் மெக்னீசியமும் சில்வர். மெக்னீசியம் காப்பர் சல்ஃபேட்டை விட வினைத்திறன் கூடியதா குறைந்ததா சொல்லி பாருங்க. வினைத்திறன் வரிசையை நினைவு கூறவும், அதை ஞாபகத்தில் வச்சுதான் நம்ம இதையுமே எழுத முடியும். பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், காப்பர் சல்ஃபேட்டு, காப்பர் அந்த வினைத்திறன் வரிசையில அடிபாகத்துல கீழ் பக்கத்துல காணப்படுது. அப்ப மெக்னீசியம் வினைத்திறன் கூடியதா? ஆமா. அப்ப அங்க இந்த இடப்பெயர்ச்சி நடக்குமா? நடைபெறுகின்றது. அதை வைத்து அந்த அட்டவணையை பாருங்க. அப்ப முதலாவது விடை இடப்பெயர்ச்சி நடக்கின்றதா? நடைபெறுகின்றது. அடுத்தது காப்பர் சல்ஃபேட் கரைசலோட சில்வர் எடுத்திருக்காங்க. காப்பர் முடிஞ்சு வர்றது என்னது? காப்பர் முடிஞ்சுதான் சில்வர் வருது. அப்ப சில்வரோட வினைத்திறன் காப்பரை விட குறைந்ததா கூடியதா? குறைந்தது. அப்ப குறைந்த வினைத்திறனுடைய உலோகம் உலோக உப்பு கரைசல்களை இடப்பெயர்ச்சி செய்யுமா? செய்யாது. புரிஞ்சுதா? அப்ப இந்த வினைத்திறன் வரிசை என்பது ரொம்ப முக்கியமான அதை நாம நினைவில் வைத்தால்தான் இந்த பாடம் முழுவதும் நமக்கு படிக்க முடியும். அடுத்தது ஜிங்க் சல்ஃபேட், மூணாவதாக ஜிங்க் சல்ஃபேட் என்ற கரைசல் எடுத்திருக்காங்க. அதுல மெக்னீசியம் நாடாவ போடுறாங்க. இப்போ சொல்லி பாருங்க, பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம்.
மெக்னீஷியம், அது முடிஞ்சு வர்றதுதான் அலுமினியம் ஜிங்க். அப்போ மெக்னீஷியம் என்பது ஜிங்க் சல்ஃபைட்டை விட வினைத்திறன் கூடியதா? ஆம் என்றால் இடப்பெயர்ச்சி நடக்கும். ஒன்று நல்லா பார்த்துட்டு அதை யோசிச்சு இதனுடைய பதிலை உங்களுடைய நோட்புக்கில் எழுதி வைங்க. மெக்னீஷியம் சில்வர் நைட்ரேட்டோட சேரும்போது சில்வரும் மெக்னீஷியத்தையும் நம்ம என்ன பண்ணணும், வினைத்திறன் வேகத்தையும் அதனோட வரிசையையும் நம்ம பார்க்கணும். அப்போது சில்வர் மெக்னீஷியத்தை விட வினைத்திறன் குறைந்தது. அப்போது அங்கே இடப்பெயர்ச்சி நடக்குமா? அதைவ நம்ம பார்த்து அங்கே என்ன நடைபெறும் அல்லது நடைபெறாதுங்கிறத நோட்புக்கில் எழுதி வைங்க. காப்பர் ஐந்தாவதாவது பீக்கரில், அஞ்சாவது உள்ள பீக்கரில் காப்பரும் மெக்னீஷியம் சல்ஃபேட்டும் எடுத்திருக்காங்க. மெக்னீஷியம் என்பது வினைத்திறன் பட்டியலில் மேலே இருக்கு, காப்பர் அடிபாகத்தில் இருக்கு, வினைத்திறன் குறைந்தது. இங்கு வினைத்திறன் அதாவது இடப்பெயர்ச்சி நடக்குமா? இடப்பெயர்ச்சி நடக்காது. அப்போ அதே நம்ம இந்த வினைத்திறன் வரிசையை வைத்து இதற்கு நாம் பதில் அளிக்க வேண்டும். அப்போ ஒரு வேதி வினையில ஆக்சிஜன் ஒடுக்கமும் ஆக்சிஜன் ஏற்றமும் ஒருங்கிணைந்து நடைபெற்றால் அதனை ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்று அழைக்கின்றோம். அப்போ இந்த ரிடாக்ஸ் ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் எவ்வாறு நடைபெறுவது? அதாவது இந்த உலோகங்களின் வினைத்திறன் அடிப்படையில் வைத்து தான் நம்ம இதை சொல்லணும். இப்போ அடுத்ததான் இந்த கேள்வியை பாருங்க. நான்கு சோதனை குழாய்களில் ZnSO4 ஜிங்க் சல்ஃபேட், FeSO4 அயன் சல்ஃபேட், CuSO4 காப்பர் சல்ஃபேட் ஆகிய கரைசல்கள் எடுக்கப்பட்டுள்ளது. நாலு பீக்கரில் நாலு கரைசல்கள் எடுத்திருக்காங்க. இவை ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு இரும்பாணி. இரும்பாணின்னா என்னது? இரும்போட குறியீடு எஃப்இ. எஃப்இவை அது கூட சேர்த்துறோம். அப்போது எந்த சோதனை குழாயில் மூழ்கி வைக்கப்பட்டுள்ள இரும்பாணியின் நிறம் வேற்றுமை தோன்றுகின்றது? இதற்கு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம், காப்பர் சல்ஃபேட் என்ற நீல நிறை கரைசலில் ஜிங்க் போடும்போது அங்கே இடப்பெயர்ச்சி நடந்தது, அதனால் அங்கே கலர் நிறம் மாறுபட்டது. இங்கே இடப்பெயர்ச்சி நடந்தால்தான் இங்கு என்னாகும், நிறம் மாறுபடும். அப்போ இடப்பெயர்ச்சி நடப்பதற்கு உலோக கரைசல்களை விட உலோகங்கள் வினைத்திறன் கூடியதாக இருக்க வேண்டும். அப்போ இந்த நாலு பீக்கரில் உள்ள கரைசல்களையும் இரும்போட வினைத்திறனையும் நம்ம என்ன பண்ணணும், தொடர்பு படுத்தி பார்த்தா தான் நாங்கள் நம் இடப்பெயர்ச்சி நடக்கின்றதா இல்லையா என்றது கூற முடியும். இடப்பெயர்ச்சி நடந்தால்தான் நிறம் மாறுபடும். அப்போ இந்த கேள்வியை உங்களுடைய அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைங்க. எந்த சோதனை குழாயில் மூழ்கி வைக்கப்பட்ட இரும்பாணியில் நிறம் வேறுபட்டு வேற்றுமை தோன்றுகின்றது, அங்கு நடைபெறும் வேதிவினை எது? இன்னைக்கு நம்ம படித்த வேதிவினை, முக்கியமான வேதிவினை, அந்த வேதிவினை பெயர் அங்கே எழுதணும். உங்கள் விடையை நிறுவவும், எதனால் அப்படிங்கிறத அதேவ முழு விளக்கம் கொடுத்து அந்த கேள்வியை பூர்த்தி செய்து வைக்கவும். இந்த கேள்விக்கு உங்களுடைய அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைங்க. அப்போ இன்றைக்கி நம்ம படித்த வேதிவினையின் பெயர் என்ன? ரெடாக்ஸ் வேதிவினை. இந்த விதை இடப்பெயர்ச்சி வினை. இடப்பெயர்ச்சி எப்போ நடக்கும்? உலோகங்களில் வினைத்திறன் கூடும்போது அங்கு இடப்பெயர்ச்சி நடக்கும். ஆக்சிஜன் ஏற்றமும் ஆக்சிஜன் ஒடுக்கமும் ஒருங்கிணைந்து ஒரு வேதிவினையில் நடப்பதனால் இதனை ரெடாக்ஸ் வினை என்று படித்தோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கு உலோகங்களின் வேதிவினை வரிசையல், அதை வினைத்திறன் வைத்துள்ள வரிசை ரியாக்டிவிட்டி சீரஸ் ரொம்ப முக்கியமானதாக உள்ளது. அதை எல்லோரும் நினைவில் வைக்க வேண்டும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.